ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாத்விகா ரீனல் சேனல். நமது நோய் எதிர்ப்பு மண்டலம் தான் நமக்கு மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா இது நம்மை நோக்கி வரும் வைரஸ், பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளை எதிர்த்து போராடக்கூடியது. இதன் மூலம்தான் நமக்கு வரும் நோய்களை நம்ம தடுக்க முடியும். இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் செல்கள், திசுக்கள் மற்றும் உறுப்புகள் இவற்றால் உருவான ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பாகும். இந்த செல்கள் தான் வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த உறுப்பு நோயால பாதிக்கப்பட்டு இருக்கோ அதை பாதுகாப்பது தான் இதன் கடமை. இந்த வெள்ளை அணுக்கள் தைமஸ், மண்ணீரல் மற்றும் எலும்பு மஜ்ஜையில அமைந்துள்ளது. இதை லிம்போட்டிக் உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறையும் போதுதான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்களின் தாக்கமும் அதிகமா இருக்கும். இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவிழந்து இருப்பதை சில அறிகுறிகள் மூலம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல் போற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு அப்படின்னு ஒரு 9 அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், அதிக சோர்வு. காலையில எழுந்திருக்கும் போதே சோர்வாகவும் டயர்டாகவும் சிலர் ஃபீல் பண்ணுவாங்க. எந்த வேலையுமே செய்ய விருப்பம் இருக்காது, பலவீனமா உணர்வாங்க, எப்போதுமே தூங்கணும் போலவே இருக்கும். இப்படி உடல் அளவிலும் மனதளவிலும் சோர்வாகவும் பலவீனமாகவும் இருக்கீங்க அப்படின்னா உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். 2, மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன். மலச்சிக்கல் பிரச்சனையால நிறைய பேர் அவதிப்படுவதற்கு மாறி வரும் உணவு பழக்கம் முக்கியமான காரணமா இருக்கு. தொடர்ச்சியா மலச்சிக்கலால பாதிக்கப்படும் போது குடலின் உட்பகுதியில உணவு கழிவுகள் தேங்க ஆரம்பிச்சிடும். இப்படி உணவு கழிவுகள் முழுமையாக வெளியேறாம குடலின் உட்பகுதியில தேங்கும் போது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேவையான சத்துக்கள் உடலுக்கு கிடைக்காது. இதன் காரணமா கூட உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமடையும். அதனால நோய் எதிர்ப்பு சக்தியை பலமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கணும் அப்படின்னா தினமும் ஒரு முறையாவது வழக்கமான நேரத்துல முழுமையா மலம் கழிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். 3, சரும பிரச்சனைகள். நம்ம தோலோட ஆரோக்கியத்தை வைத்தே நம்ம உடலின் ஆரோக்கியத்தை எளிதா தெரிஞ்சுக்கலாம். ரத்தத்துல தேவையில்லாத கழிவுகள் அதிகமா தேங்கும் போதுதான் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகும். தோலில் அரிப்பு, படர்தாமரை, முகப்பருக்கள், தேமல், காந்தல் போன்ற பிரச்சனைகளால அவதிப்படுறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. 4, பசியின்மை. பசி உணர்வு என்பது செரிமான உறுப்புகளோட ஆரோக்கியத்தை குறிக்கும். செரிமான உறுப்புல ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலோ, அல்லது சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாம இருந்தாலோ, அல்லது குடலில் கழிவுகள் அதிகமாக தேங்கி இருந்தாலோ பசி உணர்வு ஏற்படாது. சிலருக்கு எப்பவுமே பசி உணர்வு இருக்காது, நாள் முழுவதும் வயிறு ஃபுல்லா இருக்கிற மாதிரியே உணர்வாங்க. இப்படி பசி உணர்வு இல்லாம இருப்பதும் கூட உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருப்பதற்கான ஒரு அறிகுறி தான். 5, அடிக்கடி சளி இருமல் ஏற்படுவது. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குன்னா நமக்கு சளி இருமல் ஏற்படும் போது 2 இல்ல 3 நாட்களே சாதாரணமாவே குணமாயிடும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும் போது ஜலதோஷம் போன்ற பிரச்சனைகள் சரியாக 7 இருந்து 10 நாட்கள் வரை கூட ஆகும். அதே சமயம் சில நாட்கள்லயே திரும்ப திரும்ப அடிக்கடி சளி இருமல் ஏற்படும். இப்படி அடிக்கடி ஜலதோஷம் ஏற்படுது அப்படின்னா இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருப்பதற்கான ஒரு அறிகுறி தான். 6, தூக்கமின்மை. தூக்கம் வராமல் இருப்பது, அல்லது தூங்குவதற்கு அதிக நேரம் ஆவது, அல்லது இரவில் தூங்கும் போது அடிக்கடி விழித்துக் கொள்வது, இது மாதிரி தூக்கமின்மை பிரச்சனையால அவதிப்படுறவங்களுக்கு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி பலமா இருக்க தேவையான இரத்த வெள்ளை அணுக்களின் உற்பத்தி குறைந்துவிடும். இந்த தூக்கமின்மை கூட உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான காரணமா இருக்கும். நமக்கு பலமான நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னா 6 இருந்து 7 மணி நேரம் வர ஆழ்ந்த தூக்கம் அவசியமானது. 7, உடல் வலி. சிலருக்கு மூட்டு வலி, முதுகு வலி, தலைவலி, இல்லனா ஷோல்டர் பெயின் அப்படின்னு ஏதாவது ஒரு வலியால அவதிப்பட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி உடல்ல வலிகள் ஏற்படுவதற்கு காரணம் உடல்ல இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்ற உடலின் உட்காயங்கள் ஏற்படுவதுதான். இப்படி அடிக்கடி இன்ஃப்ளமேஷன் சொல்ற உட்காயங்களால அவதிப்படுறது கூட உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருப்பதற்கான அறிகுறி தான். 8, காயங்கள் ஆறுவதில் தாமதம். உடலில் வெட்டு காயம், சிராய்ப்பு ஏற்படும் போது காயங்கள் ஆறுவதற்கு நீண்ட நாட்களாவது, இல்லனா 1 மாசம் வரைக்கும் ஆறது. இது கூட உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருப்பதற்கான அறிகுறி தான். 9, மன அழுத்தம். சில பேர் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கவலைப்பட்டு மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க. சிலர் எந்த காரணமும் இல்லாமலும் அதிகமா கவலைப்பட்டு இருப்பாங்க. இது போன்ற மனக்கவலை கூட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நேரடியா பாதிக்கும். இப்படி தினமும் அடிக்கடி அதிக நேரம் மன அழுத்தத்துல இருக்கிறதும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருப்பதற்கான அறிகுறி தான். நம்ம பார்த்த இந்த 9 அறிகுறிகள்ல 4-5 அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி பத்தியும், நோய் எதிர்ப்பு சக்தி உடல்ல குறைவா இருந்துச்சுன்னா நம்ம உடல்ல ஏற்படுற அறிகுறிகள் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி இதை அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக்குங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.